யாருமே அடிமை மாதிரி எல்லாம் சுதந்திரமா தான் சுத்துறாங்க. மீடியா முதற்கொண்டு மக்கள் திரும்ப தாட்டு நீங்க வாங்கி இல்ல சரகடி கூட போயிருப்பாங்க. எல்லாம் ஜாலியா இருக்கு. உங்களுக்கு எது இந்த அடிமை தானம் சென்னை சிட்டி இதே இந்த திருவள்ளூர் இந்த சைட் எல்லாம் போனா இப்பமும் இருக்கு. இப்பமும் இந்த காஸ்ட் வச்சு பாக்குது இது எல்லாமே இருக்கு. உள்ள இந்த காஸ்ட் இல்லைன்னு சொல்றீங்கல்ல ஆனா காஸ்ட் ப்ரோ நீங்க ஒரு ஏரியா மையை பத்தி மட்டும் பேசாதீங்க ப்ரோ. இது காமனா ஊர்ல மட்டும் ரிலீஸ் ஆகுது இல்ல இது எல்லாத்துலயும் தான் ரிலீஸ் ஆகுது. இவன் இந்த படத்தை வந்து எல்லாத்துலயும் தான் பாப்பாங்க. ஃபார் பேன் இந்தியால பாக்குறாங்கல்ல அது உங்களுக்கு வந்து தப்பான கண்ணோட்டம் காட்டும். பாக்குறாங்க பட் அது வந்து எதுக்கு ரொம்ப டீப்பா எல்லாம் பாக்கல யாரும் உனக்கு காலேஜ் சேரணுமா அதுக்கு பாக்குறாங்க. அந்த லெவல் தான் பாக்குறாங்க தவிர உங்களை டீப்பா யாரும் எத்தனை திணிக்கல திணிச்சு நீ இந்த காஸ்டா நீ எனக்கு அடிமை மாதிரி இருக்கணும்னா யாருமே சொல்லு யாருமே இந்த சொல்லல ஓகேங்களா. அது இந்த காலகட்டம் அந்த மாதிரி இருக்கு. இது வந்து ஆளுங்கட்சியை தாக்கி ஓப்பனா பேசிக்கிறாரு அதான் இந்த பாலிடிக்ஸ் போடுறாங்க. எதிர்ப்புகள் ஆல்ரெடி அதிகமா தான் இருக்கு. நான் இனிமே பாரஞ்சி படமே பாக்குறதா இல்ல அவர் எதுக்கு இதெல்லாம் எத்துங்கிற அவர் என்ன வேணாலும் தெரியல பாலிடிக்ஸ் வர்றாரு ஓப்பனா வாங்க என்ட்ரி கொடுங்க பாலிடிக்ஸ் எது இந்த மாதிரிலாம் பண்ணிடுறீங்க அசிங்கமா அதெல்லாம் சொல்ல வரேன். அப்ப படம் வேஸ்ட் படம் வேஸ்ட் தான் சொல்றீங்களே புரியல. புரியாது இது யார் பாருன்னா ஒரு அனுபவம் உள்ள ஆளுங்க வந்து பார்த்துட்டு இது ஓகே ஏதோ தெரியாது படம் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிறது தான் நல்லது. அவ்வளோதான் இதை வந்து டீப்பாக எடுத்துக்கூடாது. ஏன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்றீங்க பார்க்கக்கூடாது ப்ரோ தப்பு ப்ரோ எல்லாமே வந்து ஓகே அவங்களுக்காக அவங்களுக்காக இல்லன்னு சொல்ல வரீங்களா? அவங்களுக்கு நிலம் இல்லையே அவங்களுக்கு நிலம் பத்தி பேசின பிரச்சனை இது அவங்களுக்கு நிலம் இல்லையே ப்ரோ. ஆக்சுவலா வந்து என்ன சொல்றது இது வந்து டெவலப்பிங் எல்லாமே டெவலப்பிங் தான் ப்ரோ. எல்லாருமே நீங்க மொத்தமா நீங்க பேசுறது எல்லாரும் டெவலப் தான் ஆகுறாங்க. நீங்க மொத்தமா வந்து எல்லாருமே போதுகா கலையறாங்கடா பேசாம விட்டுட்டா யாரும் கண்டு காமே விட்டுறாங்க. அப்படி இல்ல அப்படி இல்ல எல்லாமே டெவலப் ஆகுதா கண்டு காமே அவங்க இன்னும் பட்டினியும் பசியும் பட்டியமா இருக்கு. அப்படி ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பசியும் பட்டியமா தான் இருக்கு. ஓபனா சொல்றேன் எல்லாருமே கடைக்கு வந்து கழிவு ப்ரோ பசியும் பட்டியமா செத்துவாங்க ப்ரோ. சோ அப்ப சாப்பாடு அப்ப உணவு மட்டும் போதும் அவங்களுக்கு இருக்கிற இடம் தேவையில்ல அடிப்படை உரிமை ப்ரோ. எனக்கே இடம் இல்ல ப்ரோ இருக்குது எனக்கே இடம் இல்ல. நீங்க அப்படினு பார்த்தா நம்ம பார்க்க வரோம் நமக்கு இல்ல நீங்க அப்ப அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு சொல்றீங்க. நீங்க இல்ல என்ன சொல்றீங்க ஒரு லேண்ட் வந்தா அந்த லேண்ட் எனக்கு தான் சொந்தம் அழுகுதுல எனக்கு தான் சொந்தம் சொல்றீங்களா. இப்ப நீங்க ஃபாரின் பண்ணாதது நெக்ஸ்ட் நீங்க பண்ண போறீங்க அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல யார் பண்ணா நீ ஃபாரினர் தொத்தி விடுறீங்க ஆனா அது நீங்க தானே பண்ண போறீங்க. இப்போ பாரஞ்சித் என்ன சொல்றாரு இது வந்து அவங்க இடம் இப்போ நம்மளுக்கு தான் அது உரிமை சொல்றாரு. நெக்ஸ்ட் பாரஞ்சித்தை விட்டு அவரும் இதே தான் பண்ணுவாரு உங்களுக்கு கொடுப்பாரு அது கேவர் உங்களுக்கு கொடுப்பாரு ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க பேசுறீங்க அதே தான் அவன் பண்ணாரு இவன் பண்ண போறான் அவன் தான் அரசாங்கம் பண்ணணும் தானே சொல்றாரு. தனிப்பட்ட வாங்கி தூக்கி கொடுக்கணும்னு சொல்றாரு இல்ல அரசாங்கம் பண்ணணும்னு சொல்றாரு இல்ல ப்ரோ. நீங்க வந்து நீங்க படம் பார்த்துட்டு வந்து என்ன பேசணும் ப்ரோ இது வந்து தப்பு ப்ரோ. இந்த இது வந்து நான் நிலத்துக்கு வாங்க மட்டும் சொல்ல சில சீன் எல்லாம் காட்டக்கூடாது அந்த சீன் எல்லாம் காட்டிச்சுக்கலாம். எந்த மாதிரியான சீன் காட்டக்கூடாது இந்த மாடு தான் தாடா நீ பீஃப் சாப்பிட்டு சாப்பிடு ஆனா மாடு ப்ரோ அது அவரோட உரிமை ப்ரோ. நீங்க தான் சுதந்திரம் நான் தானே பாக்குறேன் இல்ல அவரோட சுதந்திர கதை அவர் எடுக்கிறாரு சரி.
அதுதான் அதான் சொல்ல வர நீ தப்புன்னு சொல்லியிருந்தா நான் அப்ரிசியேட் பண்ணிருப்பேன். நீ தப்புன்னு சொல்லல, அதை அப்ரிசியேட் பண்றது. மாடு வெட்டுறது அப்ரிசியேட் பண்றது. அதான் உரிமைன்றது. ஏய் மாடு வெட்டுறது உரிமை. புளியாந்தோப்பு இந்த மாதிரி ப்ரோ, புளியாந்தோப்பு பீஃப் பிரியாணி எங்கேயுமே இல்லையா? நீ பிரியாணி சாப்பிடுவோ, நான் மாடு வெட்டுறதுக்கு காரணம் சொல்றேன். அப்ப நான் சொல்றேன், போப்பில காட்டாத ப்ரோ. சில விஷயம் உங்களுக்கு நீ பண்ணிக்கோ, பட் அது காட்டாதான்னு சொல்றேன். சில விஷயம் காட்ட கூடாது ப்ரோ, காட்டினா வந்து தப்பாயிடும். எல்லாரும் போய் ஃபாலோ பண்ணுவாங்க ப்ரோ, புரியுதுங்களா? அது வந்து தப்பாயிடும் போது இந்த கோயில வந்து பாக்குது. இந்த படம் இது எப்படி தப்பான மாடு வந்து கோமாதா குளம், மாடு வந்து கோமாதா குளமாதான்னு புக்ல படிப்பாங்க. இப்ப வெட்டுற சீன் வந்து அது என்ன நினைக்கும் அந்த குழந்தை?